வணக்கம், நான் உங்கள் பாலகிருஷ்ணன் பெருமாள். கோவைப்பாளி டிவிக்காக கோவைப்பாளி டிவி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கவிதை தொகுப்பு, அல் அமீன் காதல் கவிதை, அதாவது 411, 412, 413, 414 and 415. நிலைவின் சிரிப்பு என்னவள் ஐக்கு கவிதை ஒன்று வேண்டுமென்றால் புன்னகை திப்பை நிலவு புன்னகை சிந்துவிதை இப்போதுதான் பார்க்கிறேன் என்று கலகலவான சிரித்தாள். நிலவு வாய்விட்டு சிரிப்பதையும் இதோ பார்த்து விட்டேன் என்றேன். பரவசித்தில் தவித்தது நிலவு. அருமைங்க, என்ன அருமை. அடுத்த தலைப்பு காதல் கண்ணம்மா. காற்று இடைவேளை கண்ணம்மா, உன் காதலில் இடைவேளை என்னம்மா, தோற்று போகிறேன் நானம்மா, வாழ்தலில் நாட்டம் குறையதே அம்மா. அடுத்த தலைப்பு மின்மினியாம் கண்மணி. அந்த மின்மினியையும் மிஞ்சி விடுகிறது என் கண்மணியின் கண் சுண்டல். மின்னல் கீற்றை வீசி செல்லும் அவள் பார்வை வீசினால் அந்த தென்னங்கீட்டும் கருகிவிடும் போது பாவி இவன் மனமும் ஓலைக்கீற்றாய் பத்தி எரிகிறது. அருமை. அடுத்த தலைப்பு பிரமிழின் பிரதிநிதி. என்னவில்லை உன் காலணிகள் கூட என் காதில் வந்து பேசுவது பிரமியோ என நினைத்திருந்தேன். நீ பிரம்மன் படைத்த உண்மை என உணர்ந்தவர். உன் காற்றில் அசைந்தாடும் தேசம் கூட என்னிடம் வந்து ரகசியம் பேசும் என அறிந்து கொண்டேன். அக்ரணி கூட உயிர் பெறுவது கண்டு உன்னால் உறைந்து போய் நின்றேன். நீ காதல் கண்மணியா, இல்லை பிரம்மனின் பிரதிநிதியா? அடுத்த தலைப்பு கடவுளா காதல். அன்பரே, கோவலையே பலமுறை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறீர்கள். உன்னை மனதில் பிரசித்தை செய்துவிட்டு கருவறை முன் நின்று அருகில் இருக்கும் கடவுளின் நினைவு வரவில்லை. தொலைவில் இருக்கும் உன் நினைவுதான் வாட்டுகிறதானா? அள்ளுமின் கலிங்கா விலை. கவிதை தொகுப்பு ஃபேஸ்புக்கில் இருக்கேன். இவர்தான் பார்க்க அப்படியே மெதுவாக வருவார். இவர் இப்போ அரேபிய அமெரிக்கில் இருக்கிற இப்போ அவருக்கு கமாண்ட் பண்ணவங்களோட கவிதை. பாலகிருஷ்ண பெருமாள் கோவைப்பாளி டிவி அவர் பண்ணியிருக்காரு. இந்த கவிதை எனக்கு பிடித்திருக்குது. கோவைப்பாளி டிவி இந்த கவிதையுடன் அனைவரது கருத்துக்களும் இடம்பெறும். கோவைப்பாளி டிவியை பாருங்கள், கேளுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. செய்தி உங்கள் ஆதரவு தரும்பாறு அன்புடன் வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டிருக்க. காதலி நீ என் காதலி, என்னை நீ காதலி, வாழ்நாள் முழுவதும் காதலி. அடுத்தது ஏபி அப்துல் கே. அவர் வந்து அப்துல்ங்க, அவர் பேர் சூப்பர்னு போட்டிருக்க. அடுத்தது சக்திவேல் ராமன் ஆசம் அண்ணான்னு போட்டிருக்க. அப்புறம் சுரேஷ் பாபு கோவை, அவர் வந்துங்க இங்கே நம்ம போத்தனூர் பக்கத்தில் தான் குடியிருக்கிறாரு. அவரின் கவிதை வரியில் பாருங்க, சூப்பராக கவிதை போட்டிருக்காரு. ஏன்னா இந்த கவிதைக்கு அவர் கவிதை சொல்லியிருக்கார். நிலவின் சிரிப்பு சிரித்து சிரித்து என் நிலையில் இட்டாய், காதல் கண்ணம்மா காதலி காதலி காதலால் தவிக்கிறேன். மின்மினியம் கண்மணி கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜனலில் பார்த்திருந்தேன். பிரம்மனின் பிரதிநிதி அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டுமென்று. கடவுளா காதலா காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகம் கூட தங்கத்தன். இது அவர் போட்டது. சம்சன் சேகர் சூப்பர்னு இருக்காரு. அப்புறம் அலோக் நிர்மலா, இவங்க நல்ல பையன் கூட சேர்ந்ததில் பாடிட்டாங்க. சுமல் பாடையும் கூட இவங்க கவிதை ஒன்று எழுதியிருந்தாங்க. அது
நானா பார்க்குறேன். கவிதையை பற்றி தங்கள் கருத்துக்கள் வரவைக்கிறேன் தோழி, படிச்சுக்கிட்டு சொல்லுங்க. அவர் ரொம்ப பண்ணியிருக்காரு. அவர் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்காருங்க, இந்த அம்மா எழுதியிருக்காங்க. அருமை, அப்புறம் சூப்பர் அழகு நிர்மலா எழுதிட்டாங்க பாருங்க. நிலவு உன்னைக்காக விடில் ஒளி எது நமக்கு, இடைவெளி இல்லாத காதல் சுவராசியது, கண் சுமிட்டா விடில் அவள் ஜவுளி கடை பொம்மை அல்லவா, காணல் காலணிகளும் மசந்தாடும் பேசவும் காதலை சொல்லுவதால் அது காவியமானதோ, மனைவி கோவிலான பின் கருவறைக்கு மட்டும் தனியிடம் ஏ. சூப்பர். இதுக்கு இவர் பதில் சொல்லியிருக்காரு, வாவ், எதிர்பார்க்கவே இல்லை. எழுதரம்பி தோழி, உங்களிடமிருந்து எவ்வளவு அழகான கருத்துக்கு வெளிப்படும் என்று. அப்படி என் கமலா சீதாராமன் அன்னி எழுதுவது போன்று அப்பா, எவ்வளவு நாள் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணியிருக்கீங்க. அருமை. என்னவள் மின்னல் பார்வை தரும் நிலவே மிஞ்சு ஒளி, என்னவெளி காதலில் என்னை மூச்சு திணற வைக்க வேண்டும், இடைவேளியும் இல்லாமல். ஆம், படிப்போவது என்னவோ என் பார்வை அல்லவா. காதல் ஓவியமாகலாம், காவியம் ஆகலாம், கவலை சாயாமல் இருந்தல் வேண்டும். கோவிலுக்குள் கருவடி போன்று மனதிற்குள் வேண்டும் இல்லையே காதலும் கல்லறி. அருமை அருமை என்று அழைக்கும். அடுத்தது விசால் லட்சி காரைக்குடி சூப்பரன் போட்டிருக்காங்க. சூப்பர் தலைவா என்ன லோகநாதன் மகனூர் லவ் டிஸ் மார்வல் மாதா. அப்புறம் விசால் லட்சி அள்ளி தெளிந்த முத்துக்கள் போர்வையில் அலையாள். அப்புறம் மோகன் குமார சூமன் அவர் சூப்பர் இதயத்தை போட்டுருக்காரு. மனோகரன் வந்து ஹேப்பி தீபாவளி போட்டிருக்காரு. பழனியப்ப சிவராமலிங்கம் வெள்ளியின் மாலை வணக்கம் அருமை நப்பு கிளை வெரி நைஸ். அப்புறம் சலாம் முகமது சூப்பர் கூ அப்படின்னு போட்டிருக்காரு. சலாம் முகமது என்ஜாய் அப்படின்னு போட்டிருக்காரு. ஃபைவ் ஸ்டார் பஞ்சு இபி சக்தி. அப்புறம் திருமதி ஜோதி கிருஷ்ணன் அது அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு இவர் போட்டிருக்காரு அலுமின். திருமதி ஜோதி கிருஷ்ணன் வழக்கம் போல இருக்குது, போட்டாவை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் போடாதீங்க, அமைச்சு கவிதைகளை படித்து விட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். கவிதை என்ன ரெண்டு வரியில் இருக்கு, இது என்ன கட்டுரை மாதிரி இருக்கு, எப்போ படிக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. திருமதி ஜோதி கிருஷ்ணன் பெண் என்றால் நயன்தாரா மாதிரி மெல்லடியாக தான் இருக்க வேண்டுமா, உங்களை போன்று இருக்கக்கூடாதுங்களா பற்றி, என்னை விட அதிகம் இருக்கு. அது போல தான் கவிதை கைக்கு புதுக்கவிதை மரபு கவிதை என்ன நிறையவே இருக்கு. ஓகே ஓகே ஓகே, இன்னைக்கு கண்டிப்பாக படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுறீங்களா? நன்றி. இந்த கவிதை கருத்துக்களை நீங்கள் உடனே கோவை பாலு டிவியில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை போல் அருமையான வீடியோக்கள் உங்களை தேடி வரும். ஹேப்பி தீபாவளி. நன்றி நன்றி நன்றி. உங்கள் பாலகிருஷ்ண பெருமாள் கோவை. நன்றி. முற்றிலும் ஒரு பொழுதுபோக்கு.
சேனல் நம் இது கோவை பாலு டிவி. இது ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.